வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதிலாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனால் முதல் கேள்வி வந்து ராணிப்பேட்டையிலிருந்து தினேஷ்குமார் கேட்டிருக்கிறாரு. மார்வல் மாதிரியான சூப்பர் ஹீரோ கதைகளை கொண்ட படங்கள்லாம் வந்து ஹாலிவுட்டில் வருது. அந்த படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆனால் ஏன் தமிழ் சினிமா இயக்குநர்கள் அந்த மாதிரியான சூப்பர் ஹீரோ படங்களை தமிழில் எடுக்க முயற்சி பண்ணுறதில்லை அப்படின்னு கேட்குறாரு. ஏன் முயற்சி பண்ணலை? நிறைய பேர் பண்ணியிருக்காங்களே. இப்போ கந்தசாமின்னு ஒரு படம் வந்தது, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் நடித்த ஹீரோ, ஜீவா நடித்த முகமூடி. ஸோ இதெல்லாம் சூப்பர் ஹீரோ படங்கள் தானே. என்னென்னா இப்போ ஹாலிவுட்டில் வர்ற அந்த சூப்பர் ஹீரோ படங்களை இங்கே உள்ள ரசிகன் வந்து பார்க்குறான். ஸோ அந்த தொழில்நுட்பத்தின் உச்சத்தையே அவன் வந்து பார்த்துடுறான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்தே சுட்டு எடுக்கிறாங்க. அது பார்த்தா காமெடியாக முடிஞ்சு போயிடுது. சூப்பர் ஹீரோவெல்லாம் காமெடி ஹீரோ ஆகிடுறாங்க. கந்தசாமியிலே காமெடியாக தானே இருக்கும். புரியுதுல்ல, இப்போ கடைசியாக ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா அப்படி தானே இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க இது என்ன இவ்வளோ காமெடியாக இருக்குது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. விளையாட்டாக பதில் சொல்லணும் அப்படின்னா, தமிழில் வர எல்லா படங்களும் ஏறக்குறைய சூப்பர் ஹீரோ படங்கள் தானேப்பா. ஏன் எல்லா படம் ஒன்றும் இல்லை. இப்போ ஏன் யதார்த்த வாழ்க்கையில் இப்போ நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, யாரோ ஒருத்தரை சண்டை போடணும்னா மிஞ்சி போனால் ஒருத்தர் அடிக்கலாம், ரெண்டு பேரும் அடிக்கலாம், 50 பேர் அடிக்க முடியுமா? அது சூப்பர் ஹீரோ மட்டும்தானே செய்ய முடியும். நம்ம ஹீரோக்கள் எல்லாம் அதானே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது 3வது மாடியிலேருந்து ஹீரோ குதிக்கிற மாதிரி எடுத்தால் கூட பரவாயில்ல, மன்னிச்சு தொலைச்சிடலாம். ஆமாம், கீழேருந்து 3வது மாடிக்கு ஜம்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆமாம், நீங்கள் தமிழ் படங்களே பிடிச்சோன்னா இப்போ தெலுங்கு படங்களை என்ன சொல்லுவீங்க? அப்படியே உதறி. அதனால நிறைய சூப்பர் ஹீரோ படத்தை பாக்குறதுனால சூப்பர் ஹீரோ படமே வந்தா கூட இவங்க வந்து வித்தியாசம் தெரியறது இல்ல. அடுத்த கேள்வி வந்து ரமேஷ் துரைசாமி கேட்டிருக்கிறாரு. ஊர் பேர் போடல, வீடியோ கீழே வந்த கேள்வி. கேள்வி என்னன்னா, நடிகர் அஜித் வந்து சினிமா சார்ந்த பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்க மாட்டேங்கிறாரு. சரி, ஓகே. அதே மாதிரி அவருடைய உறவினர்கள் அப்புறம் நண்பர்கள் இவங்களோட வீட்டு நிகழ்ச்சிகளையாவது கலந்துப்பாரா, இல்லை அங்கேயும் கலந்துக்க மாட்டாரா அப்படின்னு? என்னங்க கல் நெஞ்சம் கொண்டு அறக்கிறாங்க, இப்படி ஒரு சித்தரிப்பு இருந்தது. அவரும் வந்து எல்லார் மாதிரியும் இயல்பாக இருக்கிற ஒருத்தர் தான். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய உதவியாளர் சுரேஷ் சந்திராவுடைய அம்மா சமீபத்தில் மறைஞ்சிட்டாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அதிகாலையிலே வந்து ரொம்ப நேரம் இருந்துட்டு போனார். அதற்கப்புறம் பல வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய சகோதரர் இறந்தப்போ நாள் முழுக்க அவங்க வீட்டிலே உட்காந்தார் அவர், அஜித். அப்படிலாம் நடந்துச்சு. அதே மாதிரி திருமணங்கள் நிறையா அவருடைய உதவியாளர்கள் தெரிஞ்சவங்க, இந்த மிர்ச்சி சிவா அவருடைய கல்யாணத்துக்கு இவர் தான் கூடவே இருந்தார். ஆமாம், அதெல்லாம் நடந்துருக்கு. அதெல்லாம் வந்து எல்லோரும் மாதிரி இயல்பாக தான் இருக்கார். சில நேரங்களில் மீடியாக்களுடைய பார்வையில் படம் வேண்டான்னு நினைக்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, அவருக்கு மீடியா வேலை பார்க்குற ஒரு பெண்ணோட கல்யாணம், மீடியா யாருக்குமே அழைப்பு இல்லை. ஏன்னா அஜித் சார் வராரு, அதனால் நீங்களாம் வராதிங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் அதுவும் இருக்குது. பட் இருந்தாலும் அவரும் நம்மளை மாதிரி நார்மலாக எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறவர் தான். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மகள் ஸ்கூலுக்கு போய் கடைசியில் இன்னொரு தகப்பனான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்டில்லெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது பரவாயில்ல, திருவான்மையூர் பக்கத்தில் ஒரு காய்கறி கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு இருந்தார், அந்த மாதிரி ஸ்டில்லும் வந்திருக்கு. அதான் மீடியா வராத எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர் வந்துக்கிறார். ஆமாம், அதான் விஷயம். என்னன்னா இப்படி ஒரு கேள்வியை கேட்க வச்சுட்டாரேங்கிற ஒரு வருத்தம் மட்டும் எனக்கு. கண்டிப்பாக அடுத்த கேள்வி வந்து விஜய் தமிழ் இதுதான் அவரோட பேர். கேள்வி என்னன்னா, ஒரு ஹீரோ எப்படி ஒரே ஷாட்டில் ரெண்டு பேராக நடிக்கிறாரு? அதாவது அந்த டபுள் ஆக்ஷன் பண்ணுறாங்கல்ல, இப்போ அண்ணன் தம்பியாக இருப்பாங்க, பக்கத்தில் பக்கத்தில் நின்று சண்டை போட்டுப்பாங்க, இல்லைனா பேசிப்பாங்க, இப்போ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்குறாரு. அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவிலேயே ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணிகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, ஆச்சரியமாக இருக்குது. அது ஆக்சுவலாக கிரீன்மேட், புரியுதுல்ல? ஸோ அந்த தொழில்நுட்பம் தான். பின்னால் வந்து ஒரு பச்சை கலரில் இருக்கும், அதில் ஒரு இமேஜை வச்சு ஃபஸ்ட்டு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இமேஜ் எடுப்பாங்க, ரெண்டையுமே சிஸ்டத்தில் வந்து வச்சு மெர்ஜ் பண்ணுவாங்க. அது ஆரம்பத்தில் பார்த்தா இந்த உத்தமபுத்திரன்லாம் வந்த காலத்தில் ரெண்டு சிவாஜி ரெண்டு எம்ஜிஆர்லாம் நடித்த காலத்தில் எடுக்கிறது ரொம்ப இதாக இருக்கும். அந்த ஒரு கேமரா இருக்கும், அதில் ஒரு பகுதியை என்ன பண்ணுவாங்க, அந்த கருப்பு பேப்பரால் வந்து அப்படி மறைச்சிட்டு ஒரு பகுதி மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதில் ஷூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த பகுதியை மறைச்சிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஷூட் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இருந்த சினிமா இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்ததுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிடுச்சு. ராஜசேகர் ராஜா திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து கேட்டிருக்காரு. ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் பட நிறுவனமும் லட்சுமி மூவி மேக்கர்ஸ் பட நிறுவனமும் ஏன் இப்போதெல்லாம் புதிய படங்களை தயாரிக்கிறதுல என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க மட்டுமாங்க, தமிழில் நிறைய படங்கள் எடுத்த முன்னணி நிறுவனங்கள் பல வந்து இன்னைக்கு காண போயிருச்சு. எல்லாமே இன்னைக்கு இருக்கிற சினிமா சுச்சுவேஷனை பார்த்துட்டு இந்த நேரத்தில் போய் இந்த அலையில் குதித்தோம்னா எலும்பு கூட தேராதுன்னு அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் அழகாக ஒதுங்கிட்டாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து என்னானாலும் பாப்புங்கிற 1-2 பேர் தான் படம் எடுத்துகிட்ருக்காங்க. இதில் ஆஸ்கார் ரவிச்சந்திரனை பற்றி வேணால் சொல்லலாம், அவர் வந்து மீண்டும் படம் எடுக்கிற முயற்சியில் இருக்கார். சமீபத்தில் நடந்த ஒரு சின்ன சின்ன பின்னடைவுகளை வந்து
சரி பண்ணிவிட்டு அவர் மேலே இருந்த களங்கத்தை தொடச்சிட்டு அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு முன்னணி ஹீரோட்டாக பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. நிச்சயமாக அவர் மீண்டு வருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. திருவாரூர் மாவட்டத்திலேருந்து மேத்யூராஜ் கேட்டிருக்காரு, பிகில் படத்தில் வந்து ஆனந்தராஜுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கலையே, அதற்கு என்ன காரணம்? ஒருவேளை நடிகர் ஆனந்தராஜுக்கும் டைரக்டர் அட்லிக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிகில் படத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜுக்கு என்ன கேரக்டர்னா ஏறக்குறைய ஒரு காமெடியன் டைப்பான ஒரு கேரக்டர் தான். பொதுவாகவே தமிழ் சினிமாவில் பார்த்தா ஒரு 2.5 மணி நேரம் படத்தை வந்து ஒரு 3.5 மணி நேரத்துக்கெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா ஃபைனல் ஃபுட்டேஜே 3 மணி நேரம் இருக்கும். அப்புறம் என்னத்தரா குறைக்கிறதுன்னு பார்த்தா முதல் பலிகடை யாருன்னா காமெடியன் நடித்த சீன்ஸ் தான். ஏன்னா அந்த பொதுவாகவே தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் காமெடியை தூக்கிட்டிங்கன்னா கதைக்கு வந்து எந்த சேதாரமும் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, முதல் பலி காமெடி சீன் தான். அதே மாதிரி தான் பிகில் காமெடி காட்சியை தூக்குனதுனால தான் பல தயாரிப்பாளருக்கு சேதாரம், அது வேற விஷயம். ஆனால் பொதுவாக டைரக்டர்கள் வந்து அந்த ஃபைனல் எடிட்டில் உட்காரும் போது இப்படி தான் பண்ணுவாங்க. பிகில் படத்தில் பார்த்தா விஜய் எத்தனை நாள் டேட் கொடுத்தாரோ ஏறக்குறைய அதே அளவுக்கு ஆனந்தராஜ் டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்தில் விஜய் டிராவல் பண்ணும் போதெல்லாம் இவரும் கூடவே இருந்திருக்காரு. பார்த்தா படத்தில் அவர் ஒரு டைலாக் கூட இல்லாமல். நிஜமாகவே ஆனந்தராஜ் வந்து பெரிய மனுஷங்க, நம்ம நிஜமாக அவரை பாராட்டணும். ஏன்னா இதே நிலைமை வேற ஒரு நடிகர்களுக்கு நடந்திருந்தா நிச்சயமாக பொது வழியில் வந்து புலம்பிருப்பாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அமைதியாக இருந்துட்டார், என்னவோ ஒன்று நடந்துருச்சு விடுங்க அப்படின்னு இருந்துட்டார். நல்ல விஷயம். ஓசூரில் இருந்து அனீஸ் கேட்டிருக்காப்புல, தொடர்ந்து மொக்க படங்களையே கொடுத்து வரும் டைரக்டர் ராம்கோபால் வர்மாவை நம்பி எப்படி தயாரிப்பாளர்கள் பணம் செலவழிக்க முன் வருகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் தொடர்ந்து தோல்வி படம் கொடுக்குற தயாரிப்பாளர்களை மின்னும் மின்னும் எழுந்திரிச்சு படம் பண்ணும்போது பேரும் புகழும் சம்பாரித்து வச்சுருக்காரு ராம்கோபால் வர்மா. அது மட்டும் இல்லாமல் அவர் இளைஞர்களுடைய பல்ஸ் என்னன்னு இப்போ தெரிஞ்சு வச்சுட்டாரு, நல்லா தெரிஞ்சு வச்சுட்டாரு. அதனால் அவருக்காக தயாரிப்பாளர்கள் கிடைக்க மாட்டாங்க. குவைத்திலிருந்து பவாஸ் அகமது கேட்டிருக்காரு, செல்வராகவன் இயக்கத்தில் வந்த 2 உலக படத்தோட இசையமைப்பாளர் யார், ஹாரி ஜெயராஜா இல்லை அனிருத்தா? ஏன்னா ரெண்டு பேரோட பேரும் டைட்டில் கார்டில் வருதே அப்படிங்கிறது. அதான் அந்த படத்தினுடைய அதிகாரப்பூர்வமான இசையமைப்பாளர் வந்து ஹாரி ஜெயராஜ் தான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா செல்வராகவனுக்கும் ஹாரி ஜெயராஜுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுடுது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அனிருத், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து ஒரு வளர்ந்து வரும் இசையமைப்பாளர், அதுக்கப்புறம் சுற்றி வளைச்சி சொந்தக்காரர் வேறு. அதனால் என்னென்னா அவரை வச்சு அந்த படத்தை முடிச்சிட்டாரு. அதே நேரம் அனிருத்துக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுக்கணும்ல, அதனால் அவர் பேரையும் டைட்டிலில் போட்டாங்க. நாமக்கல் வந்து ஜெயபிரகாஷ் கேட்டிருக்காரு, தனுஷ் விஜய் சேதுபதி மாதிரியான இளம் ஹீரோக்கள் இப்போ வந்து படங்களுக்கு வந்து பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க, இதை வந்து அனிருத் மாதிரியான இசையமைப்பாளர்களும் அனுமதிக்கிறாங்க, இது சரிதானா? ஹீரோக்களை கவிஞர்களாக்கும் இந்த பழக்கம் இப்போ தான் ஆரம்பித்ததா இல்லை இளையராஜா காலத்துலேருந்தே இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இந்த பாடலாசிரியர்களை பற்றி நம்ம வந்து பெரிய ஆராய்ச்சி கட்டுரையே எழுதலாம். ஏன்னா இப்போ வந்து வைரமுத்து, வாலி, நாமுத்துக்குமார், கபிலன், சினேகன் இந்த மாதிரி தொழில்முறை கவிஞர்கள் ஒரு பக்கம் சினிமாவில் இருக்காங்க. பார்த்திங்கன்னா டைரக்டர்களே சில நேரம் பாட்டு எழுதிடுவாங்க, அது ஒரு கேட்டகரி. அப்புறம் ஜெயமோகன் மாதிரி எழுத்தாளர்கள் ஒரு பக்கம் எழுதிட்டுருக்காங்க, அது ஒரு கேட்டகரி. இப்போ தனுஷ் மாதிரி ஆளுங்க திடீர்னு நான் எழுதுறேனே பாட்டு பொயட்டு அப்படின்னு உள்ள வந்தாங்க, அது ஒரு கேட்டகரி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உதவி இயக்குநர்கள் வந்து எப்போ சும்மா தானே இருக்க ஒரு பாட்டு எழுதி கொடு அப்படின்ட்டுவார் டைரக்டரு, அவர் உட்காந்து எழுதுவார், அது ஒரு கேட்டகரி. இவ்வளவும் போக அந்த சினிமா ரிப்போர்ட்டர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க போகிற இடத்துலலாம் ஒரு பிட்டு போடுவாங்க, அண்ணே நான் நல்ல பாட்டெல்லாம் எழுதுவேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிம்பாங்க, இது ஒரு கேட்டகரி. நெல்லை பாரதி இந்த மாதிரி கொஞ்சம் பேர், பாலபாரதி இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. இப்படியே அந்த சினிமாவில் பாடல் எழுதுகிறவர்களை நீங்கள் வருஷப்படுத்துனீங்கன்னா அப்படியே அனுமார் வாழ் மாதிரி நீண்டுகிட்டே போவோம். இதில் பெரிய வேதனை என்னன்னா இதையே நம்பி இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து பல சிக்கலை ஏற்படுத்துது. இன்னும் இந்த இளையராஜா மாதிரி மியூசிக் டைரக்டர்களே எழுதிடுறாங்க கொஞ்சம் பேர், அது சிக்கல் இருக்கு. அதனால எத்தனை கேட்டகரி பாருங்க. கண்டிப்பாக, அதாவது இப்போ இயக்குநர்கள் பாடல் எழுதுறத கூட நீங்கள் வந்து ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். என்னென்னா இப்போ என்ன சுச்சுவேஷனுங்கிறது அந்த இயக்குநருக்கு தெளிவாக தெரியும், அவருக்கு பாடல் எழுதும் திறமையும் இருக்கும்போது தாராளமாக அவர் எழுதலாம். ஆனால் அந்த நடிகர்கள் பாடல் எழுதுறதெல்லாம் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்க முடியாது. அந்த பாடல் எழுதுறையாவது ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கலாம், அதுக்காக பொயட்னு போட்டுட்டு வர்றதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் டூ மச். ஏங்க இந்த பாட்டெல்லாம் களத்தால் அழியாத கல்வெட்டுங்க, வண்டி ஒன்றை பெத்தா உங்க அப்பா கையில் கிடைச்சா செத்தான். இந்த பாட்டெல்லாம் வைரமுத்தால எழுத முடியுமா? அடுத்த கேள்வி வந்து ராகேஷ் ஈஸ்வரன் கேட்டிருக்காரு, தெலுங்கு படங்களில் பாலிவுட் ஹீரோயின்கள் அடிக்கடி நடிக்கிறாங்க, அதே மாதிரி தமிழ் படங்களில் அவங்கள பார்க்க முடியறது இல்லையே, ஏன்? ஒருவேளை தமிழ் சினிமாவோட மார்க்கெட்டு உலக அளவில் இல்லைன்னு நினைக்கிறாங்களா, இல்லைன்னா அவங்க கேட்குற சம்பளத்தை அங்கே கொடுக்க மாட்டாங்களா? தெலுங்கு படத்தோட கம்பேர் பண்ணும்போது தமிழ் சினிமா ஒன்றும் அவ்வளோ கீழேலாம் கிடையாது. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ரீச்சுன்னு எடுத்திங்கன்னா தெலுங்கு படத்தை விட தமிழ் சினிமா தான் உலக அளவில் ரீச்சு. அதனால் அது ஒரு காரணமாக இருக்காது.
அதுக்கடுத்து அவங்க கொடுக்குற அளவுக்கு இவங்க சம்பளம் கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்க முடியாது. ஏன்னா கடந்த காலங்களில் ஐஸ்வர்யா ராய், சுஷ்மிதாசன், காஜோல் எல்லாரையுமே தமிழ் சினிமா தான் கொண்டு வந்துச்சு. அவன் பிரியங்கா சோப்ரா, அதுக்கப்புறம் லாரா தத்தா, சொல்லிகிட்டே போகலாம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாலிவுட் ஹீரோயின்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர் தயாராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரியாலிட்டி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கறது வேஸ்ட்டு. என்ன அதனால அந்த படங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. என்னன்னா இப்போ நம்ம சொன்ன பேரெல்லாம் இருக்குல்ல, அந்த ஹீரோயின்கள் நடித்த அந்த படங்கள் ஓடாமையெல்லாம் போயிருக்கு. அதனால ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி அள்ளி கொடுக்க வேணாங்கிறதுனால இவங்க கொஞ்சம் கையை கட்டிக்கிட்டாங்க. அதனால தெலுங்கில் அவங்க வந்து ஜாஸ்தி நடிக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கார்த்திக் நடராஜன் கேட்டிருக்காரு, தமிழ் டிவி சீரியலில் வந்து திரைப்பட பாடல்கள் அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் சம்மந்தப்பட்ட இசையமைப்பாளர்கிட்ட முறைப்படி அனுமதி வாங்கி தான் பயன்படுத்துகிறாங்களா இல்லை அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறாங்க. அந்த அநியாயத்தை ஏன் கேட்குறீங்க? அதாவது அந்த சின்னத்திரை சீரியலுக்கு தாங்க இவ்வளவு அநியாயம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த குடிசை தொழில் மாதிரி இந்த பின்னணி இசையே அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஆள் உட்காந்து அவர் பாட்டை தட்டிகிட்டு இருப்பார், ஒரு கட்டத்தில் அதுவும் வேஸ்ட். ஏன்னா இவங்க கொடுக்குற சம்பளமே ரொம்ப அடிமாட்டு சம்பளமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறது, ஏற்கனவே ஸ்டாக்கில் இருக்கிறத தூக்கி போட்டு நிரப்பி கொடுத்துருவாங்க. இதில் பெரிய குடும்பம் என்னென்னா அந்த ஸ்டுடியோவில் வேறு ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல ஃபுட்டேஜ், அதெல்லாம் சமயத்தில் எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க போல இருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு டைரக்டரு, என் படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளே என் படத்தோட பிஜிஎம்லாம் எடுத்து இந்த சீரியலில் போட்டிருக்காங்கன்னு கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு அநியாயம்லாம் இங்கே நடக்குது. இந்த அநியாயம் போதாதுன்னு நல்ல நல்ல சினிமா டைட்டில்லாம் பிடிக்க, அதனால் இந்த சின்னத்திரை பண்ணுற அநியாயம் இருக்கு பயங்கரம். சிதம்பரத்துலேருந்து கிருஷ்ண தேஜா கேட்டிருக்காரு, பொதுவாக ஒரு நடிகரும் ஒரு தயாரிப்பு நிறுவனம் சேர்ந்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்கும் போது அந்த நடிகர் வந்து அந்த தயாரிப்புக்காக எவ்வளவு தொகையை கொடுப்பாரு, சில நடிகர்கள் தங்களோட கம்பெனி பேரை போட்டுக்கிட்டு சம்பளமே வாங்காமல் நடிக்கிறாங்க அப்படின்னு கூட தகவல் வருது, இதெல்லாம் உண்மைதானா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த முன்னணி ஹீரோக்கள் வந்து இன்னொரு தயாரிப்பு நிறுவனத்தோட சேர்ந்து அந்த படம் பண்ணுறது அப்படின்னே இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் தன்னுடைய சம்பளம் இருக்குல்ல அதை வந்து அந்த படத்தினுடைய முதலீடாக வச்சுக்க சொல்லுவார், புரியுதுல்ல? இப்போ உதாரணத்துக்கு இப்போ சூரரை போட்டுன்னு ஒரு படம், அந்த படத்தை தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா பணம் போட்டு தயாரிப்பது வேற ஒரு கம்பெனி, ஆனால் அது சூர்யாவின் 2D நிறுவனத்தோடு இணைந்து தயாரிக்கிறதா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட அர்த்தம் என்னன்னா சூர்யாவுடைய சம்பளம் இருக்குல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய சம்பளத்தை என்னுடைய ஷேராக வச்சுங்கன்ட்டார். ஓகே, இப்போ இவருடைய சம்பளம் அந்த கம்பெனி போட்ட முதலீட்டில் அந்த படம் வளரும். நன்றி நண்பர்களே, கேள்வி நீங்கள் பதிலாக நிகழ்ச்சி இத்தோட நிறைவடையுது. வழக்கம் போல் உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கும் அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.